நான் சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து வரேன் சார். என் பேர் பிரியா. கிட்னி பேஷண்ட்டு, டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கேன் சார். இப்போ 2 மந்த்ஸாக நம்மளோட தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அதனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ வந்து எனக்கு எதிர்க்கவே முடியாது, படுத்தே தான் இருப்பேன். டயர்ட்னஸ் ரொம்ப இருக்கும். என்னால் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாது, படுத்தே தான் இருப்பேன், டயர்டாக இருக்கும். இப்போ இது பிடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு என்னால் உட்காந்து என்னுடைய ஒர்க்கை என்னால் செய்ய முடியுது, அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால் திரும்ப உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். இப்போ டயர்ட்னஸ் இல்லை, முன்ன அளவுக்கு இல்லை. இப்போ நானாக எந்திரிச்சு நானாக போயிட்டு ஓரளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு சத்து இருக்கு. இல்லைன்னா படுத்தே தான் இருப்பேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தெளிவாக இருக்கேன். முன்னைய விட இப்போ தெளிவாக இருக்கேன். இப்போ வந்து படுத்தே தான் இருப்பேன், சாப்பிடவே மாட்டேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் பசி தன்மைன்னும் இல்லை. நீங்கள் மொத்தம் 1.5 வருஷம் 2 வருஷமாக டயாலிசிஸ் போயிட்டு இருந்தால் சொன்னீங்க. ஆமாம் சார். இப்போ 2 மாதம் தான் எஸ்என்பி எடுத்துருக்கீங்க. நுரையீரல் ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது 6 மாதம் அவகாசம் கொடுக்கணும். நுரையீரல் பெட்டர் ஆகாமல் உங்களால் இப்போ நீங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்தது என்னால் வர முடிஞ்சது சார். ஆமாம் கண்டிப்பாக 3.5 மணி நேரம் சார். முந்தையெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ ட்ராவலுக்கு உதவுறது எதுன்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் பலமாக இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும். மூச்சு வாங்கும்ல உங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக சார். அது கால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் செய்யணும், தொகை போட்டுட்டு வந்தோம்னா அது வேறு. இப்போ அது அந்த கொஞ்சம் கம்மியாக இருக்கும், முன்னே விட கம்மியாக இருக்குது வீக்கம். அதுதான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லியடு பேலன்ஸுக்கு நம்ம எஸ்என்பி உதவி இருக்குது. இன்னும் போக போக தான் மாற்றங்கள் கிடைக்கும். நாங்கள் வந்து உங்கள் அனுபவம் வந்து 30 நாளில் எப்படி இருக்குது, 3 மாதத்தில் எப்படி இருக்குது, அந்த 1 வருஷம் கழித்து எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். அதுமாதிரி இப்போ நீங்கள் 2வது மாதம் முடிஞ்சு 3வது மாதத்தில் நம்ம ஒரு உங்களை பேட்டி எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு கேரண்டடாக வந்திருக்குது. இது வந்து உணவு தான், நம்ம கொடுக்கறது எதுவுமே மருந்து கேட்டகரியே கிடையாது. சித்தா மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல அது கிடையாது. சித்தர்கள் சாப்பிட்ட உணவு தான் உங்களுக்கு கொடுக்குறேன், காய்களுக்கும். சித்தர்கள் மருந்து கண்டுபிடிச்சாங்க, ரைட்டு. ஆனால் சித்தர்கள் நீண்ட காலம் எப்படி உயிரோடு வாழ்ந்துருப்பாங்க? மூச்சு பயிற்சி, தேக பயிற்சி, ஆரோக்கியமான உணவுகள். அந்த மூச்சை வந்து மூச்சை அந்த நமக்கு வெளி மூச்சு உள் மூச்சை கரெக்டாக சீராக்கிறதுக்கு தான் இந்த காய்கள் இப்போ தண்ணி உதவுது உங்களுக்கு, இந்த மினரல்ஸ் உதவுது. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. நீ நோயாளிகள் வந்து புற்றுசல் மாதிரி நிறைய அதிகமாயிட்டு இருக்காங்க. சக்கரை நோயாளிகள், புற்று சிறுநீரக நோயாளிகள்லாம் மாறுறாங்க. அது இல்லாமல் ஜென்ரலாகவே இன்றைக்கி டைஜஷன் இம்ப்ராப்பராக இல்லாதனாலேயே கிட்னி ஃபால்ட் வருது. கண்டிப்பாக. ஸோ நல்லதுங்க. நன்றி சார். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.